இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போற ஓடிஐ மேட்சுக்கான இந்தியன் டீமோட ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்ல வந்து இந்தியா வந்து ப்ளே பண்ண போறாங்க. அதுக்கான ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம பிசிசிஐ. இவங்க அந்த ஸ்குவாட பத்தி பாக்கலாம். அந்த ஸ்குவாட பொறுத்தவரைக்கும் கேப்டனா ரோஹித் சர்மாவும் வைஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியாவும் தான் இருக்க போறாங்க. இவங்க இப்ப ஸ்குவாட பத்தி பாக்கலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் அய்யர், சூரியகுமார் யாதவ், கேஎல் ராகுல், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், யுஸ்வேந்தர் சஹல், முகமது ஷமி, முகமது சிராஜ், உம்ரான் மலிக், சர்துல் தாக்கூர், அக்ஷர் பட்டேல், ஜெய்தேவ் உனட்கட், இவங்க எல்லாரும் தான் பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தொடர்ல வந்து பிளே பண்ண போறாங்க. இந்த ஸ்குவாட்ல நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்தியன் டீம்ல ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து இடம்பெறாரு. சரி ஓகே, இந்த ஸ்குவாட பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.